நாம் உட்கொள்ளும் பழம் ருசியாக இருந்தால் மட்டும் போதாது. அதில் நம் உடலுக்கு தேவையான பலவிதமான அத்தியாவசிய சத்துக்களும் நிறைந்திருக்க வேண்டும். ஸ்ட்ராபெர்ரி பழம் தோலின் வறட்சியை போக்கவும், இழந்த நீர்ச்சத்தை ஈடு செய்யவும், செல் அழிவை தடுக்கவும், மலச்சிக்கல் ஏற்படாமல் காக்கவும், ஏராளமான நார்ச்சத்துகள் நிறைந்துள்ள பழங்களே நமக்கு பெரிதும் உதவுகின்றன. ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் செல் அழிவை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் ஏராளமாக நிறைந்துள்ளன. இவை பிரிரேடிக்கல் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கும் ஒழுங்கற்ற செல்கள் இரத்தத்தில் கலப்பதை தடுக்கின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட் என சொல்லப்படும் செல் அழிவை தடுக்கும் தன்மை சில குறிப்பிட்ட பழங்களிலேயே அதிகமாக காணப்படுகின்றன. இந்த தன்மை நிறைந்துள்ள பழங்கள் பெரும்பாலும் இரத்த சிவப்பு நிறத்தில் காணப்படுவது இதன் சிறப்புக்கு அடையாளமாகும். ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் காணப்படும் வைட்டமின் பி 6, வைட்டமின் கே, அயோடின், செலினியம், ஆர்ஜினின் போன்ற பொருட்கள் உணவு பாதையை சீர் செய்து, இரத்த செல்களை ஒழுங்கு செய்து, தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்கவும், நுண்ணிய இரத்த குழாய்களில் அடைப்பின்றி இரத்த ஓட்டம் செல்லவும் பயன்படுகின்றன. ஸ்ட்ராபெர்ரி பழங்களில் வைட்டமின் சி, தையமின், ரிப்போபேலேவின், நியாசின், பேண்டோதெனிக் அமிலம், போலிக் அமிலம், சயனோகோபாலமின், வைட்டமின் ஏ, டோக்கோபெரால், வைட்டமின் கே போன்ற வைட்டமின்களும், செம்பு, மாங்கனீஸ், அயோடின், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு, துத்தநாகம், செலினியம் போன்ற தனிமங்களும், பல்வேறு வகையான அமினோ அமிலங்களும், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் ஏராளமாக நிறைந்து உள்ளன. 5 பழங்களில் 250 மில்லி அளவில் தயார் செய்து குடிக்கும் பழச்சாற்றில் 40 கலோரிகள் சத்தும் பல்வேறு வகையான பிளேவனாய்டுகளும் நமக்கு கிடைக்கின்றன. இதிலிருந்து எடுக்கப்படும் நறுமண பொருளானது சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம் போன்றவை தயார் செய்ய உணவுகளிலும் நிறமூட்டியாகவும் பயன்படுகிறது. ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் 10, உரித்த ஆரஞ்சு சுளைகள் 10, பழுத்த உரித்த நாட்டு வாழைப்பழம் 4, சீனி அல்லது நாட்டு சர்க்கரை 50 கிராம் ஆகியவற்றை எடுத்து, தேவையெனில் நெல்லிக்காய் சாறு 10 மில்லி சேர்த்து நன்கு அரைத்து பழச்சாற்றை பிழிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையெனில் சற்று நீர் சேர்த்து இலக்கமாக அரைக்கலாம். ஏராளமான ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது. தோல் வறட்சி நீங்குவதுடன் இதிலுள்ள அமிலங்கள் பல்கரையையும் நீக்குகின்றன. இந்த பழங்கள் மிகவும் சுவையும் மணமும் கொண்டவை. சருமத்தை சுத்தப்படுத்தும், ஜீரண உறுப்புகளை சுத்தப்படுத்தும் தன்மையும் உண்டு. அதிகப்படியான கொழுப்பை கரைக்கும். அழகு சாதன பொருள் தயாரிப்பில் இப்பழங்களின் மணமும் குணமும் உபயோகிக்கப்படுகின்றன. பருவப்பெண்கள் பரு மற்றும் வடுக்களை தடுக்க தங்கள் உணவில் இப்பழங்களை சேர்த்துக் கொள்ளுதல் நலம் பயக்கும். சருமத்தை இலேசாக வெளுக்கச் செய்யும் தன்மை இப்பழங்களுக்கு உண்டு. அதனால் முகத்தில் உள்ள பருக்களின் வடுக்களை விரைவில் மறையச் செய்யும் குணம் கொண்டது. வெயிலினால் ஏற்படும் சரும பராமரிப்பிலிருந்தும் சூரிய கதிர் வீச்சிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்கும்.